தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது தமிழ்ச்சோலை வெப்சைட்டில் ஆன்லைன் தேர்வில் நிறைய நண்பர்கள் இணைந்திருக்கீங்க, அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆன்லைன் தேர்வு கண்டிப்பாக உங்களுக்கு நலம் பயக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆன்லைன் தேர்வில் இணையாத நண்பர்கள் சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் இன்றைக்கி முதல் தேர்வு நடத்துகிறோம், யூனிட் 3 நடத்துகிறோம், இன்னும் நாங்கள் இதில் இணையில மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்ளலாமா, அந்த தேர்வு மறுபடியும் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக ஆன்லைன் தேர்வில் இணைந்து கொள்ளாத நண்பர்கள் மீண்டும் நீங்கள் எப்போ நினைத்தாலும் இணைந்து கொள்ளலாம், மீண்டும் இன்றோ நாளையோ இணைந்து கொள்ளலாம். அந்த உங்களுக்கு தவறி போன அந்த தேர்வு உங்களுக்கு மட்டும் நாங்கள் ஓப்பனாகிற மாதிரி, அதாவது உங்களுக்கு மட்டும் அது கிடைக்கிற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். அதனால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்கள். நிறைய நண்பர்கள் தொடர்பு கொள்கிறீங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் ஆனால் எங்களுக்கு சரியாக லைன் கிடைக்கல அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, மன்னிக்கணும். நிறைய நண்பர்கள் தொடர்பு கொள்வதனால் ஏற்படக்கூடிய இடர்பாடு தான் அது. ஆன்லைன் தேர்வில் இப்போ நம்ம இணைந்துள்ள நண்பர்கள் நிறைய ஐயப்பாடுகள் கேட்குறீங்க, எந்த மாதிரி எப்படி போகிறது என்ன ஏதுன்னு கேட்குறீங்க. அதற்கான நாங்கள் டெமோ வீடியோ நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அதுவும் மேற்கொண்டு சில நண்பர்கள் குழப்பம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் சரியான அந்த விளக்கங்கள் நாங்கள் கொடுப்போம். இந்த தேர்வு நிச்சயம் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இதில் நம்ம கொடுக்கப்படக்கூடிய கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூல நூலிலிருந்து தான் எடுத்து கொடுக்குறோம். மூல நூலில் இருக்கக்கூடிய நம்ம வந்து குழு, இலக்கண பாடல், எடுத்துக்காட்டு பாடல், இன்னும் நம்ம எந்த அளவுக்கு அதில் ஆழமாக வினாக்களை கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் கேட்டிருக்கோம். அதனால் இந்த தேர்வு எழுத இப்போ 25 தேர்வு நம்ம சொல்லியிருக்கோம், யூனிட் வைஸாக சொல்கிறோம், அப்புறம் 2 அலகு சேர்ந்து, 3 அலகு சேர்ந்து, அப்புறம் முழுமையாக எல்லா அலகும் சேர்ந்து, இந்த மாதிரி நாங்கள் ஒரு அட்டவணை வச்சுருக்கோம். இப்போ முதல் நம்ம யூனிட் 3 இன்றைக்கு அலகு 3 மூன்றுக்கான தேர்வு இன்றைக்கு நம்ம தொடங்கியிருக்கோம். அதில் கலந்து கொள்ள இப்போ இதுவரையும் ஆன்லைனில் இணைந்திடாத நண்பர்கள் இனிமேல் இணைந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நிச்சயம் நீங்கள் வந்து அதில் இணைந்து கொள்ளலாம், அதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த தேர்வு உங்களுக்கு ஒரு மிகுந்த பயனுடையதாக இருக்கும். ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஆழமான வினாக்கள், எப்படி நம்ம தேர்வை எதிர்கொள்ளலாம், அங்கே கேட்கும்பொழுது எப்படி அதுக்கு நம்ம விடை அளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஆன்லைனில் எழுதுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்ம அரசு ஆன்லைனில் இன்னும் அது நம்ம திட்டவட்டமாக சொல்லலை, ஏற்கனவே கணினி ஆசிரியர்களுக்கு நம்ம ஆன்லைனில் தான் தேர்வு நடத்துனாங்க. அதே போல் நெட்டு செட்டு எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தேர்வு தான் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஆன்லைனில் இருக்கலாம். அதனால் நம்ம இப்போ வைக்கக்கூடிய தமிழ்ச்சோலை நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் தேர்வு நிச்சயம் இது உங்களுக்கு ஒரு முன்மாதிரி தேர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயப்பாடு எதுவும் இல்லை. அதனால் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள நண்பர்கள் நாங்கள் கொடுத்துருக்கிற அலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம புத்தகம் 4 புத்தகம் சொல்லியிருக்கோம். இந்த புத்தகம் வாங்கிடாத நண்பர்களும் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இது மிக குறைந்த விலை தான், அதாவது நீங்கள் இதில் இருக்கிற செய்திக்கு தகுந்த ஒரு விலை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. மொத்தம் நம்ம 4 பாகங்கள் போட்டிருக்கோங்க. 4 பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முதல் பாகம் அப்படின்னு முதல் நூல், நிறைய நண்பர்கள் இதில் நம்ம புத்தக கண்காட்சியிலையோ கடைகள்லையோ முதல் நூல் வாங்கியிருப்பீங்க. இன்னும் வாங்கிடாத தெரிந்திடாத நண்பர்களும் இருக்கீங்க. இந்த முதல் நூலில் சில பேர் கேட்குறாங்க, நூல்களில் என்ன இருக்குது, என்ன மாதிரி கண்டென்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இதில் முதல் பாகம் பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல், அகப்பொருள் விளக்கம், புறப்பொருள் என்பாமலை, யாப்பருங்களுக்கு அருகே, தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், 8 தொகை 10 பாட்டு, நீதி இலக்கியம், பன்னீர் திருமுறைகள், ஆழ்வார்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதாவது 5 பெருங்காப்பியம், 5 சிறுங்காப்பியங்கள் கொடுத்துருக்கோங்க. சிற்றிலக்கியங்கள், உரையாசிரியர்கள் கொடுத்துருக்கோம். தனிப்பாடல் புலவர்கள், கிறிஸ்தவர் தமிழ் தொண்டு, இஸ்லாமியர் தமிழ் தொண்டு, புதினம், சிறுகதை, நாடகம், கவிதை, நாட்டுப்புறவியல், அடுத்ததாக சூடாமணி நிகழ்ந்திலிருந்து தொகைச்சொற்கள் கொடுத்துருக்கோம், நிரல் படுத்துக, அப்புறம் மேற்கூறிய அனைத்துக்குமான அட்டவணை கொடுத்துருக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது மற்றும் இந்த மாதிரியான 8 தொகை 10 பாட்டுக்குரிய அட்டவணைகள் எல்லாமே நம்ம இந்த புத்தகத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது முதல் தொகுதியில் கொடுத்துருக்கோங்க. 2வது தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கிய வரலாறு, அதாவது மன்னிக்கணும், தொல்காப்பியம் முழுமையும் கொடுத்துருக்கோம், தமிழ்மொழி வரலாறு கொடுத்துருக்கோம், இதழியல், இலக்கிய திறனாய்வு, இந்த 4 வந்து 2வது பாகத்தில் நம்ம முழுமையாக கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
பின்னிணைப்புன்னு சொல்லிட்டு நிறைய மேற்கோள் பாடல்கள் நிறைய நம்ம கொடுத்துருக்கோங்க. தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள் பாடல்கள்லாம் நம்ம இதில் இணைச்சிருக்கோங்க. தொகைச்சொற்கள், விருத்தெழுதுக, ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள், அந்த மாதிரிலாம் நிறைய இதில் கொடுத்துருக்கோம். நம்ம நிச்சயம் பயனுடையதாக இருக்குங்க. மூன்றாவது தொகுதி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் கொடுத்துருக்கோங்க. இதில் அகமும் புறமும் முழுமையாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குறுந்தொகை கொடுத்துருக்கோம், கலித்தொகை கொடுத்துருக்கோம், நற்றிணை, அடுத்தது புறப்பொருள் என்பாமலை, தண்டியலங்காரத்திலலாம் விடுபட்டு போன, அதில் நம்ம முதல் தொகுதியில் விடுபட்டு போன நிறைய பாடல்கள், செய்திகள், கொழுக்கள் எல்லாமே இதில் நம்ம இணைச்சிருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க இதில் வந்து பத்து பாட்டு இல்லையா, பத்து பாட்டு நம்ம முழுமையாக அதில் முதல் தொகுதியில் பத்து பாட்டுக்கான செய்திகள், மேற்கோள் பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது மூன்றாம் தொகுதிங்க. நான்காம் தொகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்று டு பத்து வரைக்கும் இருக்கிற அழகில் இருக்கக்கூடிய, அதாவது வினாத்தாள், ஒரு மாதிரி வினாத்தாள் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். அழகு வாரியாங்க இந்த நான்கு நூல்கள் இருக்குதுங்க. நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதுவரை வாங்கிடாத நண்பர்கள் இந்த நூல் வேண்டும்னா நீங்கள் எங்களையவே தொடர்பு கொள்ளலாம். நம்ம கொடுத்துருக்கிற அலைபேசி நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதே போல் நம்ம ஆன்லைன் தேர்வில் இதுவரைக்கும் கலந்து கொள்ளாத நண்பர்களும், நீங்கள் கலந்து கொள்ள விருப்பம் உடையவர்கள் நம்ம தொலைபேசியை, நம்ம அலைபேசியை தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பத்தினை தெரிவிக்கலாம். இது கலந்து ஏற்கனவே இணைந்துள்ள நண்பர்கள் சில இடர்பாடுகள் அவங்களுக்கு இருக்குது. அந்த இடர்பாடுகளை வந்து நாங்கள் ஒன்றுனா நம்ம சொல்லிகிட்டே வரோம். இது நம்ம முதல் முயற்சி அப்படிங்கிறதுனால சில குறைகள் வர செய்யும், அதை நண்பர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அதை என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்து வர இதிலிருந்து நம்ம பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை குறைகள், ஏன்னா நாங்கள் அதை சரி செய்துக்கிட்டு தான் இருக்கோம். இருப்பினும் அதை மீறி சில நண்பர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கிறத நாங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். மேலே அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ஒரு தேர்வு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வில் இந்த குழப்பங்களோ இடர்பாடுகளோ வேறு எதுவும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதனால் நண்பர்கள் இந்த தேர்வில் நல்லா எழுதணும், எழுதுங்க, எழுது பயன்பெறுவீர்கள் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தொடர்ந்து கடுமையான உழைப்பு முயற்சி கொண்டு நல்ல முறையில் நீங்கள் படிங்க, படித்த தேர்வுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.